பாலாம்பிகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து இதில் ஒரே சிங்கிள் கலரில் எப்படி வந்து ஜடபிள்ளை செய்கிறது, இந்த பேட்ச் ஒர்க் அட்டாச் பண்ணி அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டே விரலில் வந்து ஒரு 6 to 7 டைம்ஸ்க்கு வந்து இதை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. அதுதான் இப்படி தான் இதை ஃபுல்லாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு இதை மாதிரி இந்த பாக்ஸில் வந்து நான் இந்த நூல் கட்டியிருக்கேன். இது ஏற்கனவே என்னோடய முந்தின வீடியோவில் இது எப்படி கட்டணுங்கிறதெல்லாம் இருக்குது. அதில் தான் இதை வந்து டைட்டாக கட்டணும். இப்படி தான் ஃபுல்லாக வந்து கட்டணும். நான் இதை கட்டிட்டு காட்டுறேன். இதை இப்போ இதை வந்து ஃபைனலாக வைக்கிறேன். வச்சுட்டு இதில் ரெண்டு நாட் போட்டுக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிடணும். அவ்வளோதான், இப்போ இந்த உள்ளன் உள்ளே இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இதோட நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பெரிய ஜடப்பிள்ளையார், இது வந்து பெரிய பேட்ச் ஒர்க்காக இருக்கிறதுனால ஒட்டுறதை விட தைக்கிறது தான் சேஃப். அதனால் நான் இதை வந்து ஊசி நூல் கொண்டே நான் தைச்சிக்கிறேன். இப்போ இந்த பிளாக் கலர் உள்ளன் த்ரெட்டை கொண்டு நான் பேக் சைடில் வந்து இப்படி கோர்த்து விட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஜடையில் வச்சு கட்டுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இதை நான் வந்து ஹேரில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன். இப்போ இதில் வந்து இந்த ஜடப்பிள்ளையோடு சேர்த்து முல்லைப்பூவியும் இதில் வந்து நெருக்கமாக கெட்டி அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இது பார்க்க அழகாக இருக்குது. இதை பிடிச்சிருந்த இதில் வந்து நான் இந்த முல்லைப்பூவோட இந்த பிங்க் கலர் த்ரெட்டோட போட்டு தான் இந்த முல்லைப்பூவை வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். இதை எப்படி கட்டுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன்.